நம்ம தமிழ் சினிமாவில் 90% கமர்ஷியல் படங்கள் மட்டும்தாங்க வருது. நம்மளை விட சின்ன இண்டஸ்ட்ரியான மலையாள சினிமாவில் டிஃப்ரெண்ட் கான்செப்டில் படம் எடுத்து நம்மளை வியப்பெல்லாம் ஆழ்த்திருக்காங்க. அப்படி நம்ம தமிழ் சினிமாவிலையும் டிஃப்ரெண்ட் கான்செப்டில் வெளிவந்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக வச்ச ஒரு சில படங்களை பற்றி வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் சொல்ல போகிற இந்த லிஸ்ட்டில் ஹாலிவுட் படங்களோட இன்ஸ்பயர் அண்ட் கான்செப்டை அதிக அளவு பயன்படுத்தாத ஒரு சில படங்களை தாங்க நான் இந்த லிஸ்ட்டில் எடுத்திருக்கேன். நம்ம லிஸ்ட்டில் முதல்ல உள்ள திரைப்படம் குற்றமே தண்டனை. டனல் விஷன் சொல்லப்படுற கண் குறைபாடு உள்ள நம்ம ஹீரோ அவன் வசிக்கிற ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் ஒரு மர்மமான முறையில் ஒரு கொலை நடக்குதுங்க. இந்த கொலையை பயன்படுத்தி நம்ம பிரச்சனையை சரி செஞ்சுக்கலான்னு களத்தில் இறங்குறாங்க. இறுதியாக என்ன நடந்தது, இந்த கொலையை யார் பண்ணாங்கன்னு சொல்கிற திரைப்படம் தாங்க குற்றமே தண்டனை. டனல் விஷன்னா ஒரு சின்ன பைப் வழியாக பார்த்தா எவ்வளோ ஏரியா தெரியுமோ அந்த அளவுக்கு தாங்க நம்ம ஹீரோவுக்கு கண்ணே தெரியும். இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டை வச்சு சூப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை. இரண்டாவது இடத்துல உள்ள திரைப்படம் ஜிவி. இந்த படத்தில் ஹீரோ பெருசாக படிப்பறிவு இல்லாமல் ஜூஸ் கடையில் வேலை செஞ்சாலும் நிறைய புக்ஸை தேடி படிக்கிற ஆர்வம் இருக்குங்க. எப்படியாவது பணக்காரனாகணும்னு ஒரு கிரைம் பண்ணுறாருங்க. அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்கிற திரைப்படம் தாங்க ஜிவி. இது ஒரு வழக்கமான ஸ்டோரியாக இருந்தாலும் முக்கோண விதி தொடர்பியல் கோட்பாடுன்னு ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை. மூன்றாவது இடத்துல உள்ள திரைப்படம் குட் நைட். இந்த படத்தில் ஹீரோவுக்கு தூங்கும்போது அதிக சவுண்டில் வர குரட்டையால் வேலை செய்கிற இடம் வீடு தங்கியிருக்க தெருன்னு எல்லா இடங்களையும் அவமானப்படுறாருங்க. முக்கியமாக ஹீரோ ஹீரோயின் மேரேஜ் லைஃபு எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு ஒரு ஃபீல் குட் மூவியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை. நான்காவது இடத்துல உள்ள திரைப்படம் மண்டேலா. ஒரே ஒரு ஒத்த ஓட்டை வச்சு அந்த ஊரோட தலையெழுத்தியே மாற்றுற அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஒரு நேஷனல் அவார்டையும் வின் பண்ணியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வருஷம் ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட திரைப்படமும் இது தாங்க. ஐந்தாவது இடத்துல உள்ள திரைப்படம் நான் சிரித்தால். இந்த படத்தில் ஹீரோ கவலையாக அல்லது துக்கமாக இருக்கிற டைமில் அவரே அறியாமல் ரொம்ப சிரிப்பாருங்க. இதனால் என்னெல்லாம் பிரச்சனை நடக்குதுன்னு ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போக வேண்டிய ஒரு ஸ்டோரியை ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப சொதப்பி வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் எடுத்திருக்கிறது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்க. ஆறாவது இடத்துல உள்ள திரைப்படம் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும். கிரிக்கெட் விளையாடும் போது ஹீரோவுக்கு தலையில் அடிபட்டு லாஸ்ட் ஒரு வருஷத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துடுவாருங்க. அடுத்த நாள் நடக்க இருக்க கல்யாணம் நடந்ததா இல்லையானு ரொம்ப அழகாகவும் ஸ்க்ரீன் பிளேயில் பின்னி படல் எடுத்திருப்பாங்க. ஷார்ட் டைம் மெமரி லாஸ்னு ஹாலிவுட் கான்செப்டாக இருந்தாலும் லாஸ்ட் 1 இயர் மறதினு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப காமெடியாகவும் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் இல்லாத டிஃப்ரெண்ட் கான்செப்டாக வந்த ஒத்த செருப்பு எட்டு தொட்டக்கள் இன்டர்நெட்னாலே மயக்கமன்னா இந்த படங்கள் எல்லாமே ஹாலிவுட் இன்ஸ்பிரேஷனில் எடுத்த ஒரு திரைப்படங்க. நம்ம கமல் சார் புது டெக்னாலஜி அண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறையா பண்ணியிருக்காருங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே ஹாலிவுட் மூவியோட இன்ஸ்பிரேஷனில் தாங்க எடுத்திருக்காரு. நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் ஏதாவது 1-2 படம் விட்டு போயிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.